நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலேயும் பெரியவருடைய திருஷ்டாந்தத்தை பற்றித்தான் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற ஒரு திருக்குறளுக்கு நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அருணகிரியார் கூட எல்லாம் அற என்னை இழந்த நாம் அப்படின்னு ஒரு பாடலிலே ஒரு வரியிலே சொல்லுகிறார். எல்லாம் அற என்னை இழந்த நாம். ஆழ்வார் கூட எல்லையில் அன்னலம் அப்படின்னு சொல்றார். அதாவது தன்னை ஒருவன் முற்றாக இழந்து விடுவது, தான் தனது அப்படிங்கிற எல்லாவற்றையுமே விட்டு விடுவது, இழந்து விடுவது, துறந்து விடுவது, எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். தன்னை முற்றாக இழந்த ஒருவனுக்கு இறையொருள் பூரணமாக கிடைக்கிறது. தன்னை முற்றாக இழந்தவன் நான் செத்தவன். நான் அப்படிங்கிற ஒரு பதமே அவனுக்குள்ள கிடையாது. நான் என்கின்ற அகங்காரம் அற்றவன், நான் என்கின்ற தன்மை அற்றவன், செத்தவன். இவனுக்கு உலகத்தில் எல்லாம் உண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு அபேதகர்கள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அபேதம் அப்படின்னு சொன்னாக்கா பேதமே கிடையாது, எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுன்னு அர்த்தம். அப்போ நாமெல்லாம் யாருன்னா பேதம் பார்க்கின்றவர்கள், உயர்வு தாழ்வு பார்க்கின்றவர்கள், நல்லது கெட்டது பார்க்கின்றவர்கள். அதனால் நாமெல்லாம் வந்து அபேதகர்கள் கிடையாது, நாமெல்லாம் வந்து பேதகர்கள். நாம் பேதம் பார்ப்போம், ஆனால் பெரியவர் ஒரு அபேதகர். பெருசு சிறுசு இவருக்கு கிடையாது, சரிசமமான பார்வை எல்லா விஷயத்திலையும். இந்த சரிசமமான பார்வை அப்படிங்கிறது எப்படி, அதை நாம் எப்படி தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு அது குறித்து சில விசேஷமான சம்பவங்கள். ராமேஸ்வரம் ஒரு பெரிய புண்ணிய தீர்த்தம். காசி ராமேஸ்வரம் நம்முடைய பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய புண்ணிய க்ஷேத்திரம். இங்கே ராமேஸ்வரத்தில் காஞ்சி சங்கரமடம் அக்னி தீர்த்த கடற்கரையை ஒட்டி இருக்கிறது. அங்கே ஆதிசங்கரருடைய சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதற்கு ஏற்பாடு செய்து அந்த சிலையும் செய்தாயிற்று. அந்த சிலை ஒரு லாரியில் சென்னையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. சென்னை கடந்து அச்சரப்பாக்கம் அப்படிங்கிற அந்த இடம் வந்த நிலையில் லாரியினுடைய ஆக்சில் உடைந்து போய் லாரி அப்படியே அங்கே நின்று விட்டது. சிலை அப்பொழுது இப்படி ஆன அந்த விஷயம் வந்து பெரியவருக்கு தெரிய வருகிறது. பெரியவர் வந்து இப்போ காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இளையாத்தங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் முகாமிட்டிருக்கிறார். பெரியவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஊர் இளையாத்தங்குடியில் முகாமிட்டிருக்கிறார். அவருக்கு இப்பொழுது அந்த தகவல் வந்து சேர்கிறது. இந்த மாதிரி ஆதிசங்கருடைய சிலை வந்த லாரி அச்சு முடிந்து நின்று விட்டது, சரியான நேரத்திற்கு வரல அப்படின்னு சொன்னாக்கா சிலையை வந்து நாம் குறித்த அந்த முகூர்த்த நேரத்தில் பிரதிஷ்டை செய்கிறது அப்படிங்கிறது வந்து இயலாமல் போய்விடும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தள்ளித்தான் பிரதிஷ்டை பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு சகுன தடையா அல்லது காரிய தடையா அப்படின்னு தெரியல, மனசுக்கு கிளேசமாக இருக்குது என்று எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் நான் சொன்னேன் இல்லையா, பெரியவர் வந்து ஒரு அபேதகர், எல்லாம் சமமாக பார்க்குறவர். அதனால் இந்த இடத்துல எல்லாரும் வருத்தப்பட்ட பொழுது கூட அவர் வந்து அது குறித்து வருத்தப்படவில்லை. ஆனால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். அதுதான் அப்போ சொல்கிறார் அவர். அதாவது இதன் மூலமாக ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆதிசங்கரர் வந்து சிவாம்சம், சிவனுடைய அவதாரம்னு சொல்லுவார். ஆனால் அவதார கொள்கையை சைவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலைனாலும் ஒரு கருத்து இப்படி உருவாகிவிட்டது. எனக்கு கூட அப்படி ஒரு கருத்து உண்டு. அந்த கருத்து உண்மை என்பது போல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறார். அதாவது ஆதிசங்கரர் சிவனுடைய அம்சம் அப்படின்றது உண்மை அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுங்கிறார். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி, லாரியில் சிலை வந்திருக்கு, அச்சு முறிஞ்சு போய் நிற்கிறது, இதுக்கும்
இவர் வந்து சிவனோட அம்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன சம்பந்தம், முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் தொடர்பு படுத்துவது போல் இருக்கிறதே அப்படின்னு நமக்கு இப்போ தோணும். ஆனால் பெரியவர் வந்து இப்பொழுதுதான் அடுத்த கட்ட காரணத்தை அவர் சொல்லுகிறார். சிவபெருமான் ஒரு முறை திரிபுரத்தை எரிப்பதற்காக ரதம் ஏறி புறப்படுகிறார். கையில் வந்து வில்லம்போடு திரிபுரத்தை எரிப்பதற்காக அவர் புறப்படுகிறார். அப்படி புறப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி இப்போ இந்த லாரியோட அச்சு முறிந்து நின்றதோ அதே போல் அவருடைய ரதத்தினுடைய அச்சு முறிந்து நின்றது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு தேங்கி நிற்கும் பொழுது அப்பொழுது அங்கே வந்த நாரதர் சொன்னார், பெருமானே ஒரு மிகப்பெரிய காரிய சித்திக்காக நீங்கள் புறப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படி புறப்படும் பொழுது நீங்கள் தான் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதாவது எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக கணபதியாகிய பிள்ளையாரை வணங்கிவிட்டு தொடங்க வேண்டும். அப்படி தொடங்குகின்ற காரியங்கள் நல்ல விதமாக முடியும். அவைகளால் பின்விளைவுகள் பெரிதாக தப்பான பின்விளைவுகள் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது அவனுடைய அருளோடு தொடங்கும் பொழுது அது பூரணமாக வெற்றியில் தான் முடியும். ஆனால் நீங்கள் இந்த திரிபுரம் எரிப்பதற்காக கிளம்பின பொழுது பிள்ளையாரை நினைக்கவே இல்லை, அவரை வணங்காமல் புறப்பட்டு விட்டீர்கள். அதனால்தான் இப்படி ஆகியிருக்கிறது. இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டுவிடவில்லை. மனதாலே பிள்ளையாரை பிரார்த்தனை செய்து கொண்டு பூஜிக்க இந்த அச்சு முறிவு சரியாகிவிடும் அப்படின்னு நாரதர் சொல்லவும் இந்த இடத்துல சிவபெருமானும் அது புரிந்து அந்த இடத்துல வந்து பிள்ளையாரை தோத்திரம் செய்கிறார். பிள்ளையாரை தோத்திரம் செய்த மாத்திரத்தில் அச்சு முறிவு சரியாகி அதற்கு பிறகு அவர் வந்து திரிபுரம் எரிக்க சென்று திரிபுரத்தை எரித்தார் அப்படிங்கிறது வந்து புராண கதை. இந்த இடத்துல அப்பா போய் பிள்ளையை வணங்குவதா வேடிக்கையாக இருக்கே இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. வழிகாட்டுகின்ற ஒரு சம்பவம் இது. அதாவது உலகத்திற்கு சொன்னவர்களே நடந்து காட்டுவது அப்படின்னு பேர். என்ன இந்த இடத்துல அச்சு முறிவு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நடத்தப்பட்ட சம்பவங்கள். பெரியவர் வந்து இதை எடுத்து சொல்கிறார், அன்றைக்கு அந்த அச்சு முறிந்த இடத்திற்கு பேர் தான் அச்சிறுப்பாக்கம். அதே இடத்துல இன்றைக்கு ஆதிசங்கரருடைய ரதம் அவருடைய சிலை வந்த அந்த வாகனத்திற்கும் அச்சு முறிந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது எனக்கு இப்பொழுது அந்த ஞாபகம்தான் வந்தது. சிலையை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வரும்பொழுது கணபதியை வணங்க தவறிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, இதிலிருந்து இருவரும் ஒன்றென தெரிகிறது அப்படின்னு சொல்கிறதோடு மட்டுமில்லை, ராமேஸ்வரத்தில் வந்து அந்த இடத்துலையே அப்பொழுதே அவர் வந்து பிள்ளையாரை பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அவர் பிரார்த்தனை செய்து கொள்ளவும் அந்த அச்சு முறிவு சரியாகி அதற்கு பிறகு அங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு வருகிறது. ராமேஸ்வரத்துக்கு வந்த இடத்துலையும் கணேச பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி சாம்பரம் வீசின பிறகுதான் அதற்கு பிறகுதான் அந்த அங்கே பிரதிஷ்டை சம்பவங்கள் இருக்கிறதே அந்த உற்சவம் இவைகளெல்லாம் ஆரம்பமாயிற்று. இதுதான் அவருடைய இந்த திருஷ்டாந்தம் இருக்கிறது அல்லவா, அவர் வந்து ஒரு அபேதகர். அவருடைய திருஷ்டாந்தத்திற்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சாட்சி. இன்னொரு ஒரு எளிய சம்பவம், எப்போது என் மனம் வேரோடு வெட்டி மாய்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் அவர் வந்து சன்னியாசத்துக்கு போகணுன்னு அவருக்கு ஆசை. மனசுக்குள்ளே வந்து அப்படியே ரொம்ப ஒரு வந்து பெரியவர்கிட்ட வந்து நிற்கிறார், எனக்கு வாழ்ந்தது போதும் என்று தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறார். தேவி புஜங்கத்தில் இந்த வரி வருகிறது, எப்போ கதாவோ மனோமே சமூலம் இனச்சியேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி. அந்த மனசு அந்த வரியை மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டு நிற்கும் பொழுது பெரியவருடைய கழுத்திலே வெட்டிவேர் மாலை, அதை எடுத்து அவருக்கு பிரசாதமாக தருகிறார். அதன் பிறகு அவராய் வலியை ஏற்படுத்தி கொண்ட ஒரு பந்தம் அருந்து போய் அதற்கு பிறகு அவருக்கு சந்நியாசம் சித்தியானது. அதாவது அவர் மனசுக்குள்ளே ஓடுறது என்ன அப்படிங்கிறது அவர் சொல்லாமலே பெரியவருக்கு தெரிந்து அந்த இடத்துல வெட்டிவேர் மாலை அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமாக அமைந்து அதை அவருக்கு கொடுப்பதன் மூலமாக ஒரு பதிலையும் கொடுத்துட்டார் அவருக்கு. அதுபோல் அவருடைய அந்த தீர்க்க தரிசனம் திருஷ்டாந்தம் இருக்கிறதே அதற்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் நிறைய இது போன்ற சம்பவங்களை நாம் நிறைய சொல்லலாம். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.